பிராண சக்தி என்பது வந்து உலகம் முழுதும் இருக்குது. அது ஜட பொருள்லையும் இருக்குது, உயிர் நம்பக்கிட்டையும் இருக்குது, உயிர் உள்ள மானிட்டர்கிட்டையும் இருக்குது, எல்லா ஜீவராசிக்கிட்டையும் இருக்குது. அதேமாதிரி ஜட பொருள் எல்லாத்துலேயுமே வெவ்வேறு நிலையில் பிராணசக்தி இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அது பிராணசக்தி அணுக்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிராணசக்தி தான் இயக்குது அதை. ஆக இந்த பிராணசக்தி நம்மளுடைய மூச்சில் வந்து மிக மிக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளோட மூச்சில். அப்போ இதை வந்து சரியான முறையில் நம்ம பயிற்சி பண்ணும்பொழுது பிராணயம பயிற்சி பிராணசக்தி இந்த மூச்சில் உள்ள பிராண சக்தி ஆகப்பட்டது நமக்குள்ளே சேவ் ஆகிறதுக்கு வந்து அது குருவோட பிளஸ்ஸிங் வேணும். அது குருவோட நிலை இருந்து குருக்கிட்ட அந்த நிலை இருந்தால் தான் உங்களுக்கு அது வசமாகும், இல்லைன்னா வசியமாகாது. ஸோ வசம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த முடியாது. வசமானால் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆக அந்த குருக்கிட்ட அந்த தன்மையில் இருக்க வேண்டும். சித்தர் ஓம் ஸ்ரீராஜயோக குருவே உங்கள் நாமம் பாட பாட.